கைஸ் நம்ம தளபதியோட மாஸ்டர் த்ரீ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சரி பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் இல்லாமல் யூடியூப் ட்விட்டர்னு எல்லாத்துலேயுமே வேறு லெவல் ரெக்கார்ட் செட் பண்ணிச்சு. அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இன்னும் எந்த ஒரு திரைப்படம் வரல அப்படிங்கிறத உண்மை. ஸோ நம்ம தளபதியோட படங்களையே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேண்டியாக ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் வந்து மாஸ்டர் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை விஜய் தி மாஸ்டர் அப்படிங்கிற டைட்டில் நார்த் சைடு வந்து ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தளபதியோட திரைப்படங்களே பேண்டியாக ரிலீஸ் ஆனது மாஸ்டர் திரைப்படம் தான். நார்த் சைடுமே விஜய் தி மாஸ்டர் அப்படிங்கிற டைட்டில் மாஸ்டர் திரைப்படத்தை ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இந்த திரைப்படத்துக்கு நார்த் சைடு பார்த்தோம்னா எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் கிடைக்கல. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். படத்துக்கு ஒன்று ப்ரொமோஷன் வேலைகள் வந்து அங்கே அதிகமாக எடுக்கல, அதுக்கு ஒன்று டைமும் பார்த்தோம்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட திரைப்படத்துக்கு ப்ரொமோஷனுங்கிறது அதிகமாக கிடைக்கலனாலும் பார்த்தோம்னா 3 கோடியிலிருந்து 4 கோடி வரைக்கும் மாஸ்டர் திரைப்படம் அங்கே கலெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறது யாராலையும் மறக்க முடியாது. ஸோ அப்படி அதிகமான ரீச் கிடைக்காத மாஸ்டர் திரைப்படமே பாலிவுட்டில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற சல்மான் கான் அவர்களோட ராதே திரைப்படத்தை பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ரீசெண்டாக பிரபுதேவ் அவர்களோட டைரக்ஷனில் சல்மான் கான் நடிப்பில் வந்து ராதே திரைப்படத்தை ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு பார்த்தோம்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்படி எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன திரைப்படமே பார்த்தோம்னா மாஸ்டர் திரைப்படத்துக்கூட போட்டி பண்ண முடியல. ஆன்லைனில் படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அமௌண்ட் பே பண்ணி தான் படத்தை நம்ம பார்த்தாகணும். ஸோ சல்மான் கான் ஃபேன்ஸ் எல்லாமே படத்தை அமௌண்ட் பே பண்ணி பார்த்துருந்தாலும் கூட நம்ம தளபதியோட மாஸ்டர் திரைப்படத்தோட கலெக்ஷனை பிரேக் பண்ண முடியல. சல்மான் கான் அவர்களுக்கு பாலிவுட்டில் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகியும் கூட நம்ம தளபதியோட மாஸ்டர் திரைப்படத்துக்கு பாலிவுட்டில் நார்மலான ரீச் தான் கிடச்சிருந்துச்சு. அந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ராதே திரைப்படம் பார்த்தோம்னா பிரேக் பண்ண முடியல. நம்ம தளபதியோட மாஸ்டர் திரைப்படம் தான் இந்த லிஸ்ட்டில் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது. பட் இதை வந்து இன்னும் நிறைய பேர் ஃபேக்னு சொல்லுவாங்க. பட் ஆஃபீஸ்லாவே அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது கூட ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ராதே திரைப்படம் ரீசெண்டான கண்டிஷனில் இருந்தாலும் கூட நம்ம தளபதியோட மாஸ்டர் திரைப்படம் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத இவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ் ஆக்டரான நம்ம தளபதியோட மாஸ்டர் திரைப்படம் பாலிவுட்டில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் கூட பாலிவுட்டில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற சல்மான் கான் அவர்களோட ராதே திரைப்படம் தளபதியோட மாஸ்டர் திரைப்படத்தை பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிறது தளபதி ஃபேன்ஸ்க்கு வேற லெவல் ஹாப்பி தான். பாலிவுட்டில் சல்மான் கான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். அந்தளவுக்கு ஃபேன் பேஸ் இருந்தும் கூட தளபதியோட மாஸ்டர் திரைப்படத்தை பிரேக் பண்ண முடியலையே அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இதன் மூலமாக நம்மளுக்கு தெரியறது என்னென்னா பாலிவுட் சைடுமே நம்ம தளபதிக்கு ஃபேன் பேஸ் வந்து வேறு லெவல் இருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த ரெக்கார்ட் கேட்ட மாதிரி தான் நம்ம தளபதியோட மாஸ்டர் திரைப்படத்துக்கும் டைட்டில் வச்சிருக்காங்க விஜய் தி மாஸ்டர் அப்படின்னு. ஸோ நிஜமாலுமே நம்ம தளபதி விஜய் தி மாஸ்டர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ஸோ பாலிவுட்லேயுமே நம்ம தளபதி செட் பண்ணியிருக்கிற இந்த ஒரு ரெக்கார்டை எஸ் தளபதி ஃபேனாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்காக.